ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் நிகழ்ச்சியை பார்க்கிற வாசகர்களுக்கு எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளில் எங்களுடைய ஊழியங்களை குறித்து சில வார்த்தைகள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்கள் படைமுயற்சி கூட்டங்கள் நடத்தி பல்லாயிரக்கணக்கான ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். தலைமை போதகர் அப்போஸ்தலர் ஜே ஜே ஒய் அருள் அவர்கள் மதுரையில் மூன்று இடத்தில் உள்ள எல்லா ஆலயங்களிலும் ஞாயிறுதோறும் பிரசங்கிக்கிறார்கள். மேலும் சிறப்பு ஜபமும் எடுக்கப்படும். நியூ ஹோப் பவர் ஏஜி சபை, நரிமேடு, மதுரை 625002. முதல் ஆராதனை காலை 5:30, இரண்டாம் ஆராதனை ஆங்கில ஆராதனையாக காலை 8:30, மூன்றாம் ஆராதனை காலை 10:30, மாலை ஆராதனை 6:30 நடைபெறும். பரிபூர்ண ஜீவன் ஏஜி சபை, மதுரை, தமிழ் ஆராதனை காலை 9:30, சனிக்கிழமை காலை 10:00 உபவாச ஜபம் நடைபெறும். செக்கினா மகிமை ஏஜி சபை, பேச்சுக்குளம் கிராமம், திருப்பாளை, வேளம்மாள் பள்ளி அருகில், மதுரை 625019. ஆராதனை தமிழ் காலை 7:00. உங்களுடைய தடைகளை எல்லாம் தேவன் நீக்கி போடுவார். மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2:13 தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அல்லேலூயா! தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். இந்த உலகத்தில் பலவிதமான தடைகளை நாம் பார்க்கிறோம். வேலையில் வேலைக்கு போனா தடை, வியாபாரத்துக்கு போனா தடை, படிக்க போன தடை, திருமணத்தில் தடை, பிள்ளை பேரில் தடை, பலவிதமான தடைகளை மனிதர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தடைகளை எல்லாம் தகர்த்து போடுகிறவர் நமக்கு முன்பாக போகிறவர் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா! அவர் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். இது வாக்குத்தத்தம். தடைகள் நீக்கப்படும். நீங்க குறுக்கு வழியா குதிச்சு வேற வழியா போக வேண்டிய அவசியம் இருக்காது. நேர் வழியாய் நீங்கள் தேவன் உங்களுக்கு நியமித்திருக்கிற நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு முன் செல்வீர்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா! அவர் தடைகளை நீக்குகிறவர். உலகத்தில் அநேக விதமான சூழ்நிலைகளில் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே மனிதனை தடுக்கிற ஒன்று பாவம். அந்த தடை முதலாவது நீக்கப்பட வேண்டும். இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கையில நன்மைகளுக்கு காத்திருக்கிறவர்கள் தங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அசுத்தங்கள் நீங்காதபடி வாழ்கிறதுனால அவர்கள் வாழ்க்கையில் தடை நீக்கப்படுவதில்லை. அசுத்தங்கள் என்றால் சொல்லப்படுகிற பல காரியங்கள், ஒன்று மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவம். ரோமர் 5:16 சொல்லுது, மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருள் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரு குற்றத்தின் நிமித்தம் ஆக்கணைக்கு ஏதுவாய் இருக்கிறது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறது. அல்லேலூயா! கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறது. அப்ப தேவனுடைய கிருபையினாலதான் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். பாவம் செய்கிற ஆத்மா சாகும், அது நியமிக்கப்பட்டிருக்கிற நியமம். ஆனால் அந்த மரணத்திலிருந்து மனிதனை விடுவிக்க தேவன் தம்முடைய கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா! கிருபை என்று சொல்வது தகுதி இல்லாதவனுக்கு தேவன் பாராட்டுகிற இரக்கம். அவர் மனிதன் மேல் இரக்கம் உள்ளவராகி தன்னைத்தானே அந்த எல்லா மனுஷனுடைய பாவங்களையும் தன்மேல ஏற்றுக்கொண்டு தன்னைத்தானே பாவத்துக்கு உட்படுத்திக் கொண்டு எல்லாருடைய பாவங்களையும் தன்மேல் வரப்பண்ணி அவரே நமக்காக பலியானார். அல்லேலூயா! நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் நம்மை விட்டு நீக்கி நம்மை சுத்திகரித்தார். அல்லேலூயா! இந்த சுத்திகரிப்பை பெற்றுக் கொள்வது எல்லா மனுஷனுக்கும் எளியது. உலகம் முழுவதும் இருக்கிற பல கோடி ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா! உலகத்தில் இருக்கிற பல கோடி ஜனங்கள் the blood of Jesus has cleansed their sins. அவருடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்திருக்கிறது. அது எதனால் ஆனது என்றால் தேவனுடைய கிருபை. அல்லேலூயா! ஆமென். தேவனுடைய கிருபை. இந்த கிருபை என்று சொல்வதற்கு அளவில்லை. கிருபை என்று சொல்வதற்கு அளவில்லை. அவரை சூழ்ந்து கொள்ளும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் அப்படி கிருபை என்ன சொல்லுமா சூழ்ந்து கொள்ளும் என்று இருக்கிறது. அல்லேலூயா! அப்ப தேவ கிருபை நம்முடைய வாழ்க்கையில நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறது. நம்முடைய முயற்சி அல்ல, நம்முடைய
பரிசுத்தம் அல்ல, நம்முடைய நீதி அல்ல, அல்லது நாம் செய்கிற நன்மைகள் அல்ல, நாம் செய்கிற தான தர்மங்கள் அல்ல. இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கிற புத்திர சிவகார ஆவியை நாம் அவருடைய கிருபையினாலே பெற்றிருக்கிறோம். அவருடைய கிருபையினாலே பெற்றிருக்கிறோம். சரி, கிருபை பெற்றவங்க சிலர் வாழ்க்கை பயணத்தில் மறுபடி தேவனுக்கு பிரியமில்லாததை செய்து ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் இடையில தேவன் அருளுகிற நன்மை பெறுவதற்கு தகுதி இல்லாதவர்களாக மாறிப்போகிற சூழ்நிலைகள் வருகிறது. தேவனை கோபப்படுத்துகிறதான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில குறிக்கிடுகிறது. ஆண்டவர் மனம் அடிந்து போகிறார், சோர்ந்து போகிறார். அவர் எதற்காக சோர்ந்து போகிறார் என்றால், மனுஷனை உண்டாக்கினதுக்காக முதல் முறை சோர்ந்து போனார். ஏன்னா மனிதர்கள் எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். மனுஷனை உண்டாக்கினதுக்காக அவர் மனம் சோர்ந்து போனார். இன்னைக்கு ரட்சிப்பு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையின் கிரியைகளை தேவன் காணும் போது அவர் இதயம் சோர்வடைகிறது. பரிசுத்தாவிக்கு விரோதமாய் மனிதர்கள் பாவம் செய்கிறதை பார்க்கும் போது அவர் இதயம் மிகவும் மனவேதனைப்படுகிறது. இப்படி பல சூழ்நிலைகளில் அவரை வேதனைப்படுத்துகிற வாழ்க்கை உங்க வாழ்க்கையில தேவன் தடைகளை நீக்க முடியாதபடி தடைகளை முன் வைத்திருக்கிறது. இந்த தடைகள் தகர்ந்து போக வேண்டுமானால் தேவனுக்கும் உங்களுக்கும் தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில் இருக்கிற பிரிவினைகள், அந்த பிரிவினைகளுக்கு காரணமாக இருக்கிற கீழ்ப்படியாமை ஆகிய பாவங்கள் அல்லது ஏதாவது பாவங்கள் நீக்கப்பட வேண்டும். பெருமை நீக்கப்பட வேண்டும், அகந்தை நீக்கப்பட வேண்டும், ஆணவம் நீக்கப்பட வேண்டும். புரியுதா? சிலர்கள் அழகை குறித்து மேன்மை பாராட்டுவாங்க. நான் எவ்வளவு அழகா இருக்கேன், கண்ணாடிக்கு முன்னாலே நின்றுட்டு இருப்பாங்க. நான் எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கிறேன், என் மேசையை முறுக்கி விட்டு இருப்பார், நான் எப்படி இருக்கிறேன். புரியுதா? ஏதாவது ஒரு எண்ணம் மனிதனுடைய வாழ்க்கை என்ன செய்யுது, எனக்கு திறமை இருக்கிறது, எனக்கு தாளந்து இருக்கிறது, எனக்கு என்ன, எல்லா விதத்திலும் நான் வித்தியாசமானவன் அப்படின்னு தன்னைத்தானே புகழ்ந்து கொள்கிற ஒரு பெரும் கூட்டம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. புரியுதா? தாவீதை ஆண்டவர் எங்க இருந்து தூக்கினாரு? மாடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த தாவீதை ஆண்டவர் அரசன் ஆக்கிட்டார். ஆண்டவரே நம்பி வாழ்ந்தான். ஆனா ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது அவனுடைய ஜனத்தொகையை எண்ண ஆரம்பிச்சான். என்னுடைய ஜனங்களின் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா அப்படின்னு கணக்கிடப்போதான். கணக்கிட்டு வந்தபோது ஆண்டவர் மிகவும் மனவேதனைப்பட்டார். நீ என்னை நம்புறாயா, உன் கூட இருக்கிற ஜனத்தின் கூட்டத்தை நம்புகிறாயா? யார நம்புறீங்க? உன்னை நம்புறையா, ஆண்டவரை நம்புறீங்களா, அல்லது உங்க சுய பலத்தை நம்புறீங்களா? ஆண்டவரை நம்புறீங்களா, அல்லது உங்க பிள்ளைகளை நம்புறீங்களா? ஆண்டவரை நம்புறீங்களா, அல்லது அடுத்த ஆட்களை நம்புறீங்களா, அரசாங்கத்தை நம்புறீங்களா? அருமையானவரை, நமக்கு ஒரே ஒரு நம்பிக்கை. யாரு சொல்லுங்க? யாரு? ஆண்டவர் தான் எங்கள் நம்பிக்கை. சொல்லுங்க. தாவீதுக்கு திடீர்னு பெருமை வந்துருச்சு. என்கிட்ட இருக்கிற ஆட்கள் மிகவும் அதிகம், எண்ணி பாருப்பா எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் மிகவும் மனவேதனைப்பட்டார். 2 Samuel 24:10 வாசிக்கிறோம், இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. அப்போது தாவீது கர்த்தரை நோக்கி, நான் இப்படி செய்ததினால் பெரிய பாவம் செய்தேன், இப்போதும் ஆண்டவரே உமது அடியேன் அக்கிரமத்தை நீக்கிவிடும், நான் மகா புத்தியினமாய் செய்தேன் என்றான். நான் மகா புத்தியினமாய் செய்த ஆண்டவரே என் பாவத்தை நீக்கிவிடும், என்னை மன்னித்திடும். இதுவரைக்கும் ஏதாவது பெருமை அகந்த மனசுக்குள்ள இருந்திருந்தா இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்முடைய கிருபையை சார்ந்து வாழ வேண்டும், எந்த பெருமையும் என் இதயத்தை ஆளுகை செய்யக்கூடாது. ஆண்டவரே நான் நிர்மூலமாகாதிருப்பது ஆண்டவருடைய சுத்த கிருபை. நான் கிருபையை சார்ந்து வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், என் பாவங்களை மன்னியும், என் மீறல்களை மன்னியும், என் அக்கிரமங்களை மன்னியும் என்று அவரிடத்தில் கேளுங்கள். சங்கீதம் 51:9 சொல்லுது, என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமத்தை எல்லாம் நீக்கி அருளும். ஆண்டவரே ரிமூவ் ஆல் மை இனிக்விட்டிஸ், என்னென்ன தப்பு பண்ணனோ அதை என்னை விட்டு நீக்கிறங்க ஆண்டவரே, எனக்கு சொத்து என்னை சுத்திகரியும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்க, பைபிள் சொல்லுது 1 Matthew 1:21 அவள் ஒரு குமாரனை பெறுவார், அவளுக்கு இயேசு என்று பெயரிட வாயாக, ஏனையில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர். அல்லேலூயா. பாவங்களிலிருந்து மனிதனை ரட்சிக்க ஒரே ஒரு தெய்வம் உண்டு, அவர் இயேசு மாத்திரமே. பாவங்களிலிருந்து மனிதனை விடுவிக்கிற ஒரே தெய்வம் இயேசு மாத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா. எசேக்கியேல் 36:25 சொல்லுது, அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்த ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களை விட்டு
உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். என்ன சிலர் விக்கிரகத்தை வீட்டில் வச்சிருக்கீங்க, விலையேந்த விக்கிரகம், தங்கத்தினாலான விக்கிரகம், வெள்ளியினாலான விக்கிரகம், போலியினாலான விக்கிரகம், செம்பினாலான விக்கிரகம் அப்படின்னு சில விக்கிரகத்தை வீட்டில் வைத்திருக்கிறீங்க. சிலருடைய வாழ்க்கையில் பொருள் ஆசை ஆகிய விக்கிரகம் இருக்கிறது. என்ன ஆசை? பொருள் ஆசை. நீங்க அது வேணும், இது வேணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு ஆசை மேல ஆசை, இன்னும் சேர்க்கணும், இன்னும் சேர்க்கணும் அப்படின்னு ஆசை, பொருள் ஆசை ஆகிய விக்கிரகம். புரியுதா? ஆண்டவருக்கு கொடுக்கறது கூட விருப்பம் இருக்காது, இன்னும் சேர்க்கணும், இன்னும் சேர்க்கணும், பேங்க் அக்கௌண்ட்ல டெபாசிட் பெருகணும் அப்படின்னு பண ஆசை, பொருளாசை பிடித்தவர்கள் உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. கிறிஸ்தவனுக்குள்ள அப்படி ஒரு ஆசை வந்துடக்கூடாது. புரியுதா? கிறிஸ்தவனுக்குள்ள அப்படி ஒரு ஆசை வந்துடக்கூடாது. ஆண்டவர் அனுதன தேவைகளை நமக்கு தருகிறவர். விசுவாசத்தினால் நீதிமான், சொல்லுங்க, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். சொல்லுங்க, விசுவாசத்தினால வராதது யாவும் பாவம். அப்ப சேர்த்து வச்சுட்டு நான் வாழ்றேன் அப்படிங்கறத விட்டுட்டு விசுவாசத்துல வாழ்றேன்னு சொல்லணும். இந்த சிஸ்டர் சொன்னாங்க பாருங்க, ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்தார், வாக்கு தத்துவத்தை நம்பினேன், வெறும் கொஞ்சம் காசை வச்சு போர் போட்டேன், ஆரம்பிச்சு கர்த்தர் கட்ட உதவி செய்தார், கடனெல்லாம் தீர்க்கவும் உதவி செய்தார். அல்லேலூயா. அந்த சிஸ்டர் அப்படின்னா ஒரு நாள் சார் சொன்னாங்க, தேவன் நல்லவர், வீடு கட்டுற எல்லாரும் கடன் இல்லாமல் வீடு கட்ட வேண்டும். ஆமென். கொஞ்சம் பெருசா கட்டினீங்கன்னா பேங்க் லோன் வாங்குறது நல்லது, கொஞ்சம் வரி சுமைகள் குறையும். இல்லைன்னா வெட்டியா வரி கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கணும். வீடு வச்சிருக்கீங்க அப்படின்னா பேங்க் லோன் வாங்கி நீங்க வீடு கட்டினால் அது வந்து உங்களுடைய வரி சுமைகளை குறைக்கும். புரியுது? அதனாலதான் எல்லாருமே ஒரு சின்ன பேங்க் லோன், கார் லோன் அப்படி வாங்கிக்கிறாங்க, வெட்டியாக்கி கவர்மெண்ட்டுக்கு ஏகப்பட்ட காசு கட்டுறத குறைச்சிட்டு என்ன செய்யலாம். கவர்மெண்ட் ஏகப்பட்டது கொள்ளடிச்சு தின்னுட்டு இருக்கிறான், பல கோடி தின்னுட்டு இருக்கிறான். என்ன தேசத்துக்கு வருகிற நன்மைகள் பாதிக்கப்படுகிறது, அது மற்றவனுக்காக பயனுள்ளதாக மாற்றலாம், ஏழைகளுக்கு கொடுக்கலாம், தரித்திரருக்கு கொடுக்கலாம், நேரடியாக ஜனங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்யலாம். அல்லேலூயா. சரி, அரசாங்கத்துக்கு வரி கொடுக்காதுன்னு சொல்லலை, கொடுக்கிறது கொடுக்க தான் வேணும், ஆனால் அது அனாவசியமாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பைபிள் சொல்லுது, இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையை சுத்திகரிப்பை கொண்டு வருகிறவர். எசேக்கியேல் 36:29-30 வாசிக்கும் போது, உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். பாவத்தை மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, வறுமையை நீக்குகிறவர். பாவம், யார் பாவம் மன்னிக்கப்படுகிறதோ அவங்க வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதம் வரும். சொல்லுங்க, எத்தனை பேருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதோ அவர்களுடைய பாவங்களை நீக்குகிறவர் அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். ஆமென். இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன்னு கை வைப்பீங்களா பார்ப்போம். அல்லேலூயா. 100க்கு 100, எத்தனை? 100க்கு 100. ஆமென். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு ஆண்டவரால் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஏன்னா அவர் தரித்திரர், ஐசீர்வான்கள் ஆக்கும்படி அவர் நமக்காக தரித்திரரானார். சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிற ராஜாதி ராஜா 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பூமியிலே ஒரு தரித்திர கோலம் எடுத்து ஏழை தச்சன் வீட்டில் பிறந்து மனுக்குலத்தின் மீட்பராக இரட்சகராக தோன்றின அவர் தரித்திரரை ஐசீர்வான்களாக மாற்றுகிறவர். கொஞ்சம் இருந்தாலும் அதை சந்தோஷமா அனுபவிக்க பழகணும். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம். ஆமென். சரி, God will remove our sufferings. உலகத்தில் பாடுகள் நிறைய வருது, வாழ்க்கையில் எதிர்பாராத போராட்டங்கள் வருகிறது, அவைகளையெல்லாம் தேவன் நீக்குவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஏசாயா 14:3 சொல்லுது, கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமைப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பார பண்ணும் அக்காலத்தில். அல்லேலூயா. என்ன செய்வாராம்? தத்தளிப்பை நீக்குவார், அடிமைப்பட்டிருக்கிற நுகத்தை நீக்குவார், கடினமான அடிமைத்தனத்தை நீக்குவார், இளைப்பார பண்ணுவார். எவ்வளவு காலம் ஆண்டவரே அப்படி அடிமையா இருக்கிறது அப்படிங்கிற எண்ணம் உங்க இதயத்துல வந்தா விடுதலை ஜூபிலி ஆண்டு வருகிறது, விடுதலையின் காலம் வருகிறது, ஒரு மாற்றத்தை தேவன் கொண்டு வரப்போகிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஏசாயா 51:22 சொல்லுது, கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காடப் போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை
உன் கையிலிருந்து நீக்கி போடுவேன். ஆமென். இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் மண்டல்களை நீ குடிப்பதில்லை. தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுவேன். நானே தரகமதக்கான வாழ்ந்துட்டு இருக்கிறேன், என்ன செய்வதுன்னு தெரியாம தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் உங்க இதயத்தை விட்டு நீங்கணும். ஏன்னா தேவன் ஆசீர்வாதமான காலங்களை உங்களுக்கு கொண்டு வரப்போகிறார். போராட்டத்தின் புயல்கள் எல்லாம் அகன்று போக போகிறது. தேவனுடைய நிறைவான ஆசீர்வாதங்கள் வரப்போகிறது. ஏசாயா 25:8 சொல்லுது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் வந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இல்லாதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். நிந்தையை நீக்கி விடுகிற தேவன் அவர். அவர் கர்த்தர் இதை சொன்னார். யார் சொன்னார்? கர்த்தர் இதை சொன்னார். அவர் முகங்களில் இருக்கிற கண்ணீரை துடைப்பார். நான் அழுதுகிட்டே இருக்கிறேன் வாழ்க்கை முழுசும், எனக்கு நிம்மதியே இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, என் வாழ்க்கையில நான் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் சொல்ற எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவர் சமாதானத்தை நதியை போல உங்களில் தருவார். அல்லேலூயா. நிந்தைகள் நீக்கப்படும், நெருக்கங்கள் மாற்றப்படும், ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையை தேடி வரும். ஆமென். யாத்திராகமம் 6:6-7 வாசிக்கும் போது, ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு, சொல்லுங்க, ஓங்கிய கை மகா தண்டனை, எதிராளி எல்லாம் தண்டித்தார், உங்களை எனக்கு ஜனமாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன், உங்கள் மேல் எகிப்திய சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். தாங்க முடியாத சுமை, பாரம் உங்க வாழ்க்கை ஆளுகை செய்கிறதுமா? ஆண்டவர் சொல்றார், நான் சுமைகளை நீக்குவேன். ஆமென். தாங்க முடியல, நான் சனசமயம் சொல்லுவேன், ஆண்டவரே தாங்க முடியல, எனக்கு தாங்க முடியல அப்படின்னு உள்ளத்துல உடனே ஒரு பெரிய தைரியம் வந்துடும். ஆமென். அல்லேலூயா. ஐ அம் அன்ஏபிள் டு பேர் இட் ஓ காட், என்னால முடியலப்பா அப்படின்னு சொன்னா ஆண்டவர் உடனே ஒரு தேற்றரவை தருவார். அல்லேலூயா. தாங்க முடியாத பாரம், துக்கம், வேதனை உங்க இதயங்களை ஆளுகை செய்கிறதுமா? அவர் சொல்றாரு, அதற்கெல்லாம் முடிவு வந்துருச்சு, அதற்கெல்லாம் முடிவு வந்து விட்டது. அல்லேலூயா. அவர் சொல்றார், நான் உங்களை சிறுமையிலிருந்து நீக்கி, 3:17 யாத்திராக 3:17, நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் தேசத்துக்கு கொண்டு போவேன் என்று சொன்னேன் என்றார். அல்லேலூயா. சிறுமையிலிருந்து நீக்குவார். வெக்கப்படுறோம், சிறுமப்படுத்தப்படுறோம். எங்க குடும்பத்தில் நாங்க தான் எல்லாருக்கும் கீழே இருக்கிறது போல ஒரு உணர்வு, எங்க போனாலும் நாங்க வெறுமையா இருக்கிறது போல ஒரு உணர்வு, எங்க இதயத்தில் நாங்கள் மன வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சிறுமை உங்க இதயத்தை பாதிக்கிறதுனா இன்றைக்கு நினைச்சு கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை பெருமைப்படுத்த போற. இதெல்லாம் ஜெப பாடல். உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னா நமக்கு உதவி செய்வார். ஆமென். அவர் சொல்றாரு, உங்களுடைய என்ன சில சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற ஆண்டவர். ஆமென். சங்கீதம் 54:7 இங்கே தாவீது சொல்றாரு, அவர் என்னை எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார், என் கண்கள் என் சத்துருவன் சரிகட்டுதலை கண்டது. அல்லேலூயா. ஆமென். திரளான ஜனங்கள் நமக்கு விரோதமாய் எழும்பலாம். சங்கீதம் 55:18 சொல்லுது, திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள், அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்மாவை சமாதானத்துடன் மீட்டுக் கொண்டார். என்ன நீக்கினாரா? போரை நீக்கினார், யுத்தத்தை நீக்கினார். திரளான ஜனங்கள் நமக்கு விரோதமாய் எழும்பலாம், ஆனால் கர்த்தர் யுத்தத்தில் வெற்றி தருகிறவர். அல்லேலூயா. ஆமென். God will remove our sicknesses. பூலோகத்தில் சில சமயம் வியாதி வருது, வியாதியிலேயே சாக போறீங்க நினைச்சிட்டு இருக்க கூடாது, வியாதியை தேவன் நீக்குவார். ஆமென். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னார். அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 5:3 அங்க ஒரு அடிமை பெண் இருக்கிறான். யார் வீட்டில்? யார் வீட்டில்? நாகமான் வீட்டில். அவன் ஒரு பெரிய பராக்கிரமசாலி, சீரியாவுக்கு யுத்தத்தில் ஜெயத்தை கொண்டு வந்தவன், ஆனால் அவன் சரீரத்தில் குஷ்டரோகம் இருந்தது. புரியுதா? சில பராக்கிரமசாலிகளை போல் இருப்பார்கள், ஆனால் அவர்களுக்குள்ள ஒரு வியாதி,
அவங்க உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய மனவேதனை கொடுத்து கொண்டிருக்கும். ஆண்டவர் அவர்களை சுகமாக்குகிற தெய்வம் என்று அறியாததுனால இன்னும் அப்படிப்பட்ட வியாதியில சிக்கொண்டு வாழ்கிற ஜனங்கள் பல கோடி. சுகம் தருகிற தேவனை அறியாத ஜனங்கள் சுகம் பெற்றுக் கொள்ள முடியறதில்லை. சுகம் பெறுகிற தேவனை அறிந்த ஜனங்களோ சுகம் பெற்றுக் கொள்வோம். சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அங்க அவங்க வீட்டுல வேலை பார்த்த வேலைக்காரி சொன்னான், சின்ன பிள்ளைதான், அவர் சொன்னா, என் எஜமான் இஸ்ரவேலுக்கு போனால் இஸ்ரவேலிலே சுகம் தருகிற தெய்வம் அவளுக்கு சுகம் தருவார். அல்லேலூயா. அங்க போய் தீர்க்கதரிசியை பார்த்தாரு, தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை கேட்டாரு, சுகம் பெற்றாரு. சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல அவர் மாம்சம் மாறி போனது. அல்லேலூயா. சுகம் தர்ற தேவனை நீங்க எத்தனை பேருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கீங்க? எத்தனை பேர் சுகம் பெற்றிருக்கீங்க? ஏசப்பா எனக்கு சுகம் தந்தார். சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு சுகம் தந்தார். சொல்லுங்க, சுகம் தர்ற தெய்வத்தை நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாதனால இன்னும் பலர் வியாதியா இருக்கிறான். புரியுதா? ஏசுகிட்ட வந்தா உன் வியாதி நீங்கும், ஏசுகிட்ட வந்தா உன் கேன்சர் போகும், ஏசுகிட்ட வந்தா உன்னுடைய வேதனைகளெல்லாம் நீங்கன்னு சொல்லி பாருங்க. அப்புறம் நம்புவாங்க, நம்புறவங்க சுகம் பெறுவாங்க, சுகம் பெறவங்க விசுவாசத்துல வளருவாங்க. அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணுங்க. பைபிள் சொல்றது, விசுவாசிக்கிறவர்கள் நடைபெறும் அடையாளங்கள் யாவன? வியாதியஸ்தின் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். எத்தனை பேர் கை வச்சிருக்கீங்க? கை வைத்து காமிங்க. இந்த கையை, இந்த கையை, இதுவும் நல்ல கை தான், இதுவும் நல்ல கை தான். அல்லேலூயா. இது சோத்து கை, இது வேற, அப்படி நம்ம பிரிச்சு வச்சிருக்கிறோம். The hands, they will lay their hands upon the sick. வியாதியஸ்தர் மேல் தங்கள் கைகளை வைப்பார்கள். அல்லேலூயா. இந்த கையை வைக்காதனால நிறைய பேர் சுகம் ஆகாம இருக்காங்க. புரியுதா? பாஸ்டர் தான் எல்லாருமே கை வைக்கணும் காத்திருக்காதீங்க. விசுவாசிக்கிறவனால் உண்டாகும் அடையாளங்கள் யாவன? ஆமென். வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். உங்க கை வல்லமை வெளிப்படும். உங்க கையில என்ன வெளிப்படும்? வல்லமை வெளிப்படும். இருக்குதா வல்லமை? கை அப்படி பார்த்துட்டு இருக்காதீங்க. வல்லமை ஆண்டவர் உங்க சரீரத்திலிருந்து உங்க கை மூலமா அனுப்புவார். அதனாலதான் கை வைப்பாங்கன்னு சொல்லி இருக்குது. அல்லேலூயா. ஒரு கேன்சர் பேஷண்ட கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஊழியக்காரர் நினைச்சாரு, காலை வச்சு இப்படி லேசர் மிதிச்சிருக்காரு, அவ்வளவுதான் கேன்சர் முழுசும் போயிடுச்சு. அல்லேலூயா. ஆமென். தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். இன்னும் கொஞ்சம் காலம் ஆச்சா நீங்க ஆண்டவருக்குள்ள வளர்ந்தீங்கன்னா உங்க நிழல் பட்டா சுகம் அடைவாங்க, உங்க துணி பட்டா சுகம் அடைவாங்க. தேவனுடைய அற்புத செயல்கள் நம் மூலமாக வெளிப்படும். ஆமென். அல்லேலூயா. இயேசுட்ட வந்தா வியாதி நீங்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசுட்ட வந்தா வியாதி நீங்கும். இந்த சிஸ்டர் கூட பாருங்க, பேரலைஸ் ஆனாங்க, ஒரு கை கால் விளங்காம போச்சு, ஆண்டவர்கள் சுகமாக்கிட்டார். இன்னொரு சிஸ்டருக்கு பேரலைஸ் ஆச்சு, அவங்களும் சுகமாயிட்டாங்க. ஆமென். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உண்மைகளை நீக்குகிற தேவன், சுகம் தருகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். கடைசி ஒரு வசனம் சொல்லி முடிக்கிறேன். தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைப்பது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். ஆமென். யோபு 42:2. உள்ளத்துல எப்பவும் நம்ம மகிழ்ச்சியா இருக்க பழகணும். அது நடக்கலையே, இது நடக்கலையே அப்படின்னு கவலைப்படக்கூடாது. நடக்கிறதெல்லாம் நன்றாகவே நடக்கும், நன்மையாகவே நடக்கும். அல்லேலூயா. தீமையாய் நமக்கு செய்ய விரும்புகிறவர்கள் வெட்கப்படுவார்கள். காரணம், தேவன் நம்முடைய தீமையெல்லாம் நன்மையாக மாற்றுவார். ஆமென். நமக்கு தீமை செய்ய நினைக்கிறவங்க எல்லாம் வெட்கப்படுவாங்க, தேவன் நம்முடைய தீமைகளை எல்லாம் அவர் நன்மையாக மாற்றுவார். இன்னும் அது நடக்கலை, இது நடக்கலைன்னு வருத்தப்படாதீங்க. உள்ளத்தில் பாரத்தை ஏற்றுக்கொள்ளாதீங்க, கவலைப்படாதீங்க, சுமை சுமக்காதீங்க. ஆண்டவரை மாத்திரம் நம்புங்க. சொல்லுங்க, உங்களுக்கு உங்களால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். எல்லாவற்றையும் ஏற்ற காலத்தில் நடப்பிக்கிற தேவன் நீங்க. ஆண்டவரை நீங்க செய்ய நினைப்பது தடைபடாது. ஏன் தடை, ஏன் தடை அப்படின்னு கேள்வி கேட்க வேண்டாம். தடைகளை தகர்க்கிறவர் முன் செல்கிறார், அவர் தடைகளை தகர்ப்பார். வாசல் வழியாய் நாம் முன்னே நடந்து செல்லுவோம். அல்லேலூயா. சொல்லுங்க, காலம் சமீபத்தில் இருக்கிறது. சீக்கிரம் தடைகள் தகர்க்கப்பட்டு வாசல் திறக்கப்பட்டு தேவன் அருளுகிற நன்மைகளை சுதந்தரித்து மேன்மையாய் ஆசீர்வாதமாய் வாழப்போகிறேன் என்ற எண்ணம் உங்களுக்குள்ள வரட்டும். இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதீர்கள். டிவிடி வேண்டுமானால் ஒளிபரப்பு நாள், தலைப்பு, உங்கள் முகவரி, ₹75 மணி ஆர்டர் செய்யவும். உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு எழுதுங்கள்.
நிருபர் இல்லத்திற்கு பொருளாதார உதவி, பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி ஊழியத்திற்கு உதவி செய்ய விரும்புகிறவர்கள் கீழ்காணும் வங்கிகளில் செலுத்தலாம். ரெவரண்ட் ஜே ஜே ஒய் அருள், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 1082870119. தலைமை போதகர் அப்போஸ்தலர் ஜே ஜே ஒய் அருள் அவர்கள் மதுரையில் மூன்று இடத்தில் உள்ள எல்லா ஆலயங்களிலும் ஞாயிறுதோறும் பிரசங்கிக்கிறார்கள். மேலும் சிறப்பு ஜபமும் எடுக்கப்படும். நியூ ஹோப் பவர் ஏஜி சபை, 31 தாமஸ் தெரு, நரிமேடு, மதுரை 625002. பரிபூர்ண ஜீவன் ஏஜி சபை, 13/1A சீனிவாசன் தெரு, பிபி குளம், வடக்கு உழவர் சந்தை அருகில், மதுரை 625014. செக்கினா மகிமை ஏஜி சபை, பேச்சுக்குளம் கிராமம், திருப்பாளை, வேலம்மாள் பள்ளி அருகில், மதுரை 19. அனைத்து ஆராதனைகளிலும் எங்கள் தலைமை போதகர் ரெவரண்ட் டாக்டர் ஜே ஜே ஒய் அருள் அவர்கள் தேவ செய்தி அளிப்பார்கள். எங்களோடு ஆராதிக்க அன்புடன் அழைக்கின்றோம். வாருங்கள், ஆசீர்வாதம் பெற்று செல்லுங்கள். உங்கள் செய்திகள், பாடல்கள், திருமணம் போன்ற சிறப்பு நிகழ்ச்சிகளை வீடியோ எடுக்க எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8608942333 9842133405. உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவரிடம் இந்நிகழ்ச்சியை பார்க்க சொல்லவும். நீங்கள் பெற்ற பயனை அனைவரும் பெற உதவுங்கள். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.